2021 வருட ஜனவரி மாத பலன், கடக ராசி பலன். எனது அன்பிற்கினிய டிவைன் வீலாக் நேயர்களுக்கு குருஜியின் புத்தாண்டு வாழ்த்துக்கள், வணக்கம். காரியத்திலே கண்ணா இருக்கும் கடகராசி நட்புகளே, கொக்குக்கு ஒன்றே மதினு சொல்லுவாங்க, மனசில் ஒன்று போயிடுத்துன்னா அது முடிகிற வரைக்கும் தூக்கம் வராது, அதே சிந்தனையாக தான் இருப்பீங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். 2020 வருஷம் மிகப்பெரிய தாக்கத்தை மன அளவிலும் உடல் அளவிலும் உலக அளவில் ஏற்படுத்திவிட்டு ஒரு வழியாக இப்போ முடிஞ்சே போச்சு. பிறக்க போகிற 2021 வருஷம் அது நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டையும் இருக்குது. இந்த ஆங்கில பொது வருடம் 2021 எப்படி இருக்க போகுது, அதான் இப்போ மில்லியன் டாலர் க்வெஸ்சன். ஜோதிட ரீதியாக பார்த்தா இந்த வருஷம் ஓரளவு நல்லாவே இருக்கும்னு தெரியுது. சரி, இந்த 2021 வருஷம் ஜனவரி மாதம் உங்கள் கடக ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும்னு இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க விஷயங்களை சொல்லிட்டு வர்றேன், அப்போ தான் நீங்களும் குஷியாக கேட்பீங்க. இந்த ஜனவரி மாத கிரக அமைப்பு எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். வருஷம் பிறக்கும்போது உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசியிலே இருக்கார். ஸோ ஸ்டார்டிங்கே ரொம்ப நல்லா இருக்குது, இது நல்ல விஷயம். உங்கள் சுகாதிபதி சுக்கரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து உதவிகள் கிடைக்கும். வயதான பெற்றோர்களுக்கு கூட அவர்களது மகன் அல்லது மகள் மூலம் உதவிகள் கிடைக்கும். இந்த சுக்கரன் கூட கேது சேர்ந்திருக்காரு, அது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட். எப்படின்னா இந்த உதவிகள் கிடைக்கும், ஆனால் உதவிகள் கிடைப்பதில் சற்று சுணக்கம், அதாவது கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். சரி, உங்கள் ராசிக்கு தனாதிபதி சூரியன் 6 இடத்துல இருக்கார். கோச்சரப்படி சூரியனுக்கு இது நல்ல இடங்க. உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு ஓடியே போயிடுவாங்க. அவர் கூட இருக்க புதன் மனசில் அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறாரு. உங்கள் உற்சாகம் கரை உரண்டு ஓடும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? கோடி கோடியாக சில பேருக்கு பணம் இருக்கும், ஆனால் பாருங்கள், முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க சந்தோஷப்பட்டு பல வருஷங்களாக இருக்கும். அடுத்ததாக 2 ஹெவி வெயிட்டு கிரகங்க இருக்காங்க, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது சனியும் குருவும் தான். குரு உங்கள் யோகக்காரகன் 7 இடத்துல இருந்து உங்கள் ராசி மற்றும் 3-11 இடத்தை பார்க்குறாரு. குருவுடைய 11 இடத்து பார்வை உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை குறிக்கும். தடைப்பட்ட திருமணங்கள் இப்போ நடக்கும், முயற்சிகள் பலிக்கும். வருட ஆரம்பத்து கோச்சர ஜாதகப்படி உங்கள் ராசியில் இருக்க சந்திரனது அமைப்பால் குருவுக்கு சனியாலேயும் செவ்வாய் கிரகத்தாலேயும் நீச்சபங்க ராஜகம் கிடைக்குது. அதாவது டபுள் நீச்சபங்க ராஜகங்க ரொம்ப ஹாப்பியாக இருங்க. வியாபாரிகளுக்கு அதிகமாக முயற்சிகள் பண்ணுவீங்க. உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட கூடிய மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. மற்றபடி வியாபாரத்தில் வர லாபம் நல்லாவே இருக்கும். தொழில் அதிபர்களுக்கு இன்ஜினியரிங், கெமிக்கல்ஸ், ஹோட்டல், லேபர் கான்ட்ராக்ட், இராணுவ தளவாட உற்பத்தி இதெல்லாம் டாப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் மிகும். மேற்படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நேரம் இது. பெண்களுக்கு திருமணமான தம்பதிகள் ரொம்பவே ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகணும். ஈகோ கிளாஷ் வந்து நீயா நானான்னு போட்டி மனப்பன்மை ஏற்பட்டால் மன வாழ்க்கை மனக்கசப்பை ஏற்படுத்திவிடும். குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் உங்களிடையே, அதாவது தம்பதிகளிடையே குழப்பத்தை உண்டு பண்ணுவார். இதை யூகித்து சரி செய்து கொள்ளணும். காதலர்களுக்கு காதல் உறவில் சற்று விரிசல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது, பேச்சில் கவனம் தேவை. பணியாளர்களுக்கு 10 வீட்டில் செவ்வாய் தனது சொந்த வீட்டில் இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் வேலை பழு அதிகமாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தியையும் ஆற்றலையும் உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால் அதை ஈஸியாக ஊதி தள்ளிடுவீங்க. படித்து முடித்து வேலை தேடுபவர்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் வரும். சீருடை சார்ந்த துறைகள், கெமிக்கல்ஸ், இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இது போன்ற வேலைகளுக்கு முயற்சிப்பவர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு உண்டு. சாஃப்ட்வேர் ஃபீல்டில் அதிகமாக வாய்ப்புகள் வரும். உடல் நலம், இந்த ஜனவரி மாதம் 16 மற்றும் 17 தேதிகளில் சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. மேலும் இந்த நாட்களில் புது முயற்சிகள், முக்கியமான காரியங்கள் மற்றும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், அலர்ஜி, இரத்த அழுத்தம் இதெல்லாம் அச்சுறுத்தும். ஆரம்பத்திலேயே உரிய சிகிச்சை மேற்கொள்ளவும். நன்மை தரும் நாட்கள் ஜனவரி 1, 10, 19, 28
மற்றும் ஜனவரி 2, 11, 20, 29 தேதிகள் நன்மை தரும். வெள்ளை, ஆரஞ்சு, சாண்டல் மற்றும் கிரீம் நிறங்கள் அதிர்ஷ்டம் தரும். கிழமைகளில் திங்கள், ஞாயிறு மற்றும் வியாழன் நல்ல பலன் தரும். இப்போ சின்ன பரிகாரங்களை சொல்லிட்டு வர்றேன், அதை மட்டும் செஞ்சுட்டு வந்தால் போதும். நவக்கிரகத்தில் உள்ள சனி பகவானை வணங்கி வாங்க, மற்றும் சிவபெருமான் விநாயகரையும் வணங்கி வரலாம். கஷ்டங்கள் குறையும். அறவழி பரிகாரமாக கால் ஊனமற்ற ஏழைகளுக்கு காலணிகள், புத்தாடை வாங்கி கொடுக்கலாம். அவர்களுக்கு வயிறார உணவு அளிக்கலாம். எங்களது டிவைன் வீலாக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் அப்டேட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும். நீங்கள் எல்லா வளமும் பெற்று வாழ. தெய்வீக வாழ்த்துக்களுடன் உங்கள் குருஜி வெங்கடேஷ். வணக்கம்.